நாடு முழுக்க ஏழு கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 19, ஏப்ரல் 26 மற்றும் மே 7 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற முதல் மூன்று கட்ட தேர்தலில் முறையே 66.1, 66.7 மற்றும் 61% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 2019 தேர்தலை விட இதுவரை வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன் 4ஆம் கட்ட தேர்தல் 9 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் நடந்தது. ஆந்திர பிரதேசத்தில் 25 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது. இதில் 67.25% வாக்குகள் பதிவானது. 2024 மக்களவைத் தேர்தலின் முதல் 4 கட்டங்கள் முடிவடைந்த நிலையில் நாடு முழுவதும் இப்போது 5வது கட்ட பொது தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. நடந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலின் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 20ஆம் தேதி 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வந்ததும் திமுகவில் பெரிய மாற்றங்கள், தேர்தல் ரிசல்ட் வந்ததும் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து அமைச்சரவை மாற்றம் இருக்கும் சரியாக 5 வாரங்களுக்கு பிறகு, அதாவது ஜூன் 2ஆம் வாரம் பெரிய மாற்றங்கள் திமுகவில் நடக்கலாம் என்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக துணை முதலமைச்சர் ஆவார். புதிய அமைச்சர்கள் ஆட்சியில் சேர்க்கப்பட உள்ளது. இளம் அமைச்சர்கள் பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளன. கூடுதலாக ஒரு சிறுபான்மையினர் அமைச்சர் சேர்க்கப்பட்டு ஒரு அமைச்சர் நீக்கப்படுவார். பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளன என்று திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெற்கில் உள்ள குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த ஒருவர் அமைச்சராக உள்ளார். திமுக அமைச்சரவை மாற்றப்படலாம். தமிழ்நாட்டில் பல அரசியல் மாற்றங்கள் நடக்கப் போகிறது. திமுக ஆட்சி கட்சியாக இருக்கிறது. வலிமையான கூட்டணியை வைத்துள்ளனர். இதனால் ஒரு இடங்களில் கூட தோற்கக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளனர். இதை மீறி அந்த கட்சி தோற்க முடியாது. அப்படியும் தோல்வியடைந்தால் அதன் அர்த்தம் உள்ளடி வேலைகள் என்பதுதான். அதாவது கட்சிக்கு உள்ளேயே சிலர் பார்த்த உள்ளடி வேலைகள் காரணமாக தோல்வி அடைவோமோ என்ற எண்ணம் எழுந்துள்ளது. இப்படி உள்ளடி வேலை பார்த்த அமைச்சர்கள் நீக்கப்படலாம் என்றும், அமைச்சர் பிடிஆருக்கு உயரிய பொறுப்பு ஒன்று அளிக்கப்படலாம் என்றும், அதாவது அமைச்சரவையிலேயே உயரிய இலாக்கா வரும் வாய்ப்புகள் உள்ளன என்றும் கூறப்படுகிறது. அமைச்சர் TRB ராஜாவுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அமைச்சர் உதயநிதியிடம் உள்ள விளையாட்டுத்துறை மாற்றப்படலாம் என்கிறார்கள். உளவுத்துறை சார்பாக ரிப்போர்ட்டும் சென்றுள்ளது. அதோடு இல்லாமல் சபரிசன் நடத்தும் பெண் அமைப்பு சார்பாகவும் ரிப்போர்ட் சென்றுள்ளது. அவர்களும் சர்வே நடத்தியுள்ளனர். சில முக்கிய தொகுதிகளில் பொறுப்பாளர்கள், பொறுப்பு அமைச்சர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்று ரிப்போர்ட் கிடைத்துள்ளது. 5 முதல் 6 அமைச்சர்கள் மீது புகார் சென்றுள்ளது. கடைசி கட்டத்தில் செய்த பணிகள் காரணமாக திமுகவிற்கு வெற்றி இருக்கும். 5 முதல் 6 தொகுதிகளில் சரிவு இருக்கும். அந்த அமைச்சர்களை வேண்டுமானால் ஸ்டாலின் மாற்றும் வாய்ப்புகள் உள்ளன என்று கூறப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.